ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் எடுடெக். இன்னைக்கு ஏப்ரல் 21ஆம் தேதியோட இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர் கரண்ட் அஃபேர்ஸ் என்பதை நம்ம பார்க்கிறோம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுட்டு இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப மணிக்கணக்கில் படிக்க வேண்டியது. ஸோ அதை சிம்பிளா ஒரு 2-3 மினிட்ஸ்ல குவிக்கா ரிவ்யூவா ஒரு ஒன் லைனரா பார்க்கலாம்னு நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, பிஎம் மோடி வந்து ரீசெண்டா வந்து முதல் முறையாக குளோபல் புத்திஸ்ட் சமிட் என்பது வந்து நியூ டெல்லியில ஆரம்பிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கணும், டிஆர்டிஓ வந்து இண்டஸ்ட்ரியல் அகாடமியா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னா டிஆர்டிஓட ஒரு இண்டஸ்ட்ரியல் அகாடமியானா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இண்டஸ்ட்ரியுமே அதே போல படிப்புமே ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறதுக்காக ஒரு சிஓஇ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருந்தது ஐஐடி ஹைதராபாத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடகா பேங்க் வந்து ஹோம் லோனுக்காக ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்துறாங்க. அதோட பேர் என்ன, கேபிஎல் சென்டனரி மகோத்சவ், ஏப்ரல் 17ல இருந்து ஜூலை 17 வரைக்கும். சிரியா வந்து உலகத்திலேயே மோசமான ஒரு நார்கோ ஸ்டேட்டா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அங்க வந்து அவங்க என்ன, கேப்டகான் என்பது வந்து அங்க இருக்கிற ஒரு டைப் ஆஃப் என்னன்னா அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ட்ரிங் வெரைட்டி மாதிரி, அதே போல அது அதிகமா ஏற்றுமதியும் பண்றாங்க. புவர் மேன்ஸ் கோக் என்று சொல்லுவாங்க இந்த கேப்டகான், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும், கேப்டகான் புவர் மேன்ஸ் கோக் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா கேப்டகான். சூரியகுமார் யாதவ் வந்து புதுசா வந்து விஸ்டன் ஆல்மார்க் லீடிங் T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து பெற்றிருக்காரு. அதே போல பெண்கள் வரிசையில வந்து ஹர்மீத் கவுர் என்பவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா வந்து கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் வந்து அவார்டு பெற்றிருக்காங்க. சோ அதே போல சோ 8 ப்ராஜெக்ட்ஸ்க்காக 683 கோடி கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. 48th மீட்டிங்ல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி ஆஃப் நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, கங்கா நதி மற்றும் சுற்றி உள்ள பகுதிகளை கிளீன் பண்றதுக்காக இந்த திட்டம் வந்து அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த ப்ராடக்ட்ல பார்த்தா வந்து கங்காவோட ஒரு துணை நதியான யமுனா, அந்த யமுனாவோட துணை நதியான ஹிந்தூன் இந்த நதியை கிளீன் பண்றதுக்காகவும் இந்த ரிவரை நம்ம கிளீன் பண்றதுக்காகவும் என்னன்னா கிட்டத்தட்ட 400 கோடி வந்து கவர்மெண்ட்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. அடுத்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் முக்கியமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து ஜிதேந்திர யாதவ் அவர் புதுசா ஒரு ஆன்லைன்ல போர்ட்டல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட பேர் என்ன, யுவா போர்ட்டல். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம், நியூடெல்லியில ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு புது யங் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதே போல அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்ப நான் ஒரு எஜுகேஷன் சேனல் எடுடெக் பண்றேன், இது என்னோட ஸ்டார்ட் அப். இந்த மாதிரி ஒரு யங் பீப்புள் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒரு ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு கனெக்ட் பண்றது தான் இந்த ஒரு ஸ்கீம். அதே போல ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னா அர்ஜுன் முண்டா. சோ அவர் என்னன்னா புதுசா வந்து மார்க்கெட்டிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட், முக்கியமா ட்ரைபல் ப்ராடக்ட்ஸ். சோ ட்ரைபல் பார்ட்ல அவங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணி அதை வியாபாரம் பண்றதுக்கு அதே போல பப்ளிக் மார்க்கெட்ல சேல் பண்றதுக்கு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்றாங்க. மணிப்பூர்ல தான் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. லாஜிஸ்டிக் சப்போர்ட் எல்லாமே அவங்க கொடுக்க போறாங்க. அதே போல ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யாருன்னா கிரிராஜ் சிங். சோ அவங்க வந்து சங்காத்தன் சே சம்ருதி என்னன்னா பெண்கள், முக்கியமா கிராமத்துல இருக்கிற பெண்கள், அதே போல செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் சின்னதா ஒரு அதான் டோக்ரா பெண்கள் ஒரு கூட்டமா வந்து ஒன்றா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு ஒன்னா இருப்பாங்கல்ல, கவர்மெண்ட் லான்ச் பண்ணது. எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பியூர் இன்டு கோர் தமிழ்ங்க. சோ பேச எழுத கொஞ்சம் வரும், பேச சுத்தமா வரும். பட் ஆனா இந்த கண்டென்ட்ல வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்மளால பெயரிட்டும் பெயர் மாற்றம் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி சமயத்துல நான் உங்களுக்கு கேட்க நீங்க சொல்லுங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் என்ன சொல்லுவோம் தமிழ்ல, ஓகேவா? அதே போல ஃபின்டெக் என்பது ஒரு கிரேட் கம்பெனி, அவங்க என்னன்னா யூபிஐ பேஸ்ட் யூபிஐ யூஸ் பண்ணிட்டு பீர் டு பீர் பேமெண்ட் சிஸ்டம் லான்ச் பண்ணிருக்காங்க. இதனாலனா புது பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூசர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி. சிட்டி யூனியன் பேங்க் வந்து முதல் முறையாக வாய்ஸ் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா மொபைல் பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல மொபைல் பேங்கிங் ஆப்ல இன்னொரு அதிகபட்சமான ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல கவர்மெண்ட் வந்து புது ப்ராஜெக்ட் ஆயில் ஜெட்டி என்பது வந்து முக்கியமா தீன்தயாள் போர்ட் எங்க இருக்குன்னா கண்டலால குஜராத்ல இருக்கு. சோ அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு புது ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் தான் ஆயில் ஜெட்டி, ஓகேவா? சோ இது 123 கோடியில இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணாங்க. இதான் இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் ஒன் லைனர். இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் லைனர் குவிக் அப்டேட்ஸ் 2-3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்குள்ள நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், டெய்லி ரெகுலரா வேணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ ஆயிட்டு வாங்க. நான் உங்கள் எஸ்பிஆர் சிங்கம்.